நேத்திக்கு சிஎஸ்கேவுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இடையில நடந்த மேட்ச்ல பத்தொன்பதாவது ஓவர் வரை சிஎஸ்கே தான் வின் பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தப்போ நூறு அடிச்சாலும் போக மாட்டேன் அப்படின்னு தவான் அடம் பிடிச்சு அங்கேயே நின்னுட்டு இருக்க அதுக்கு தகுந்த மாதிரி பல கேட்சஸ் மிஸ் பண்ணாங்க நம்ம பசங்க எல்லாத்துக்கும் மேல டெத் ஓவரை எப்பவுமே பிராவோ தான் போடுவாரு பட் அந்த ஓவரை எதுக்காக டிஜே பிராவோ கிட்ட கொடுக்கல அப்படின்னு சிஎஸ்கே உடைய கேப்டனான எம்எஸ் தோனி ஹி இஸ் நாட் ஃபிட் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாரு பிகாஸ் அவரோட கையில அடிபட்டு இருந்திருக்கு சோ டிஜே பிராவோ உடைய உடல்நிலை பத்தியும் தற்போதைய சூழல் பத்தியும் பயிற்சியாளரான ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிருக்கா பிராவோவுக்கு இப்படி ஒரு காயம் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல எப்பவுமே சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பிராவோ தான் டெத் ஓவர்ல பந்து வீசுவாரு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில இருந்து எங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு பல சவால்களை நாங்க சந்திச்சோம் நேத்திக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜடேஜாவை கடைசி ஓவர்ல பௌலிங் செய்ய வைக்கணும் அப்படிங்கிற திட்டம் எங்ககிட்ட கிட்ட இல்லவே இல்ல ஆனா பிராவோ ரெஸ்ட் எடுக்க போனதுனால சாம் கரன் அண்ட் ஜடேஜா இவங்க ரெண்டு பேத்துல யாரையாவது தான் போட வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தவரு ஜடேஜாவை பிரிஃபர் பண்ணாரு சோ நேத்துக்கு எங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையல அப்படின்னு தான் சொல்லணும்

எப்படியும் ரெண்டு வாரம் ஆகும் அவர் ரெடி ஆகிறதுக்கு அப்படின்னு ஃபிளமிங் சொல்லிருக்காரு எங்களுக்கு இப்ப டைமிங் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு நெக்ஸ்ட் மேட்ச்சு ஒரு நாள் கேப்ல திரும்பவும் வச்சுட்டாங்க சோ மண்டே நடக்க போற மேட்ச்ல சில மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி நேத்திய மேட்ச் பொறுத்த வரைக்கும் என்னுடைய பேட்டிங்ல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அம்பத்தி ராய்டு டூ பிளஸ் ஜடேஜா வாட்சன் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க பட் மிஸ் லாஸ்ட் ஓவர் நாளையும் இந்த மேட்ச்ல ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணிட்டாங்க பட் நேத்தைய நாள் பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு தான் லக் இருந்திருக்கு நமக்கு லக் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் நேத்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணி இருபது ஓவர்ல நூத்தி எழுபத்தி ஒன்பது ரன் எடுத்துட்டு ஒரு நல்ல தொடக்கம் இருந்திருந்தாலும் கடைசி நிமிஷத்துல எல்லாமே கைமீறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சிஎஸ்கே உடைய பயிற்சியாளரான ஸ்டீபன் ஃபிளம்மிங் சோ இனி வர போற அஞ்சு மேட்ச்லயும் சிஎஸ்கே அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சா மட்டும்தான் பிளே ஆஃப்க்கு தகுதி பெறுவாங்களா இல்லையா அப்படிங்கறத சொல்ல முடியும்னு கிரிக்கெட் வட்டாரங்களால பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு